திருப்பெயரல்லால் மற்று நான் அறியேன் மறுமாற்றம். காஞ்சிபுரத்துக்கு வந்தார், இடது கண்ணு வந்துருச்சு. திருவாரூர் வந்துடுறார், வலது கண்ணு வரணும். சாயரசமாக வந்து சேர்ந்தார். எப்போவுமே திருவாரூர் சாயரச பூஜை விசேஷம். இந்திரன் வந்து பூஜை பண்ணுறதா ஐதீகம். நம்ம ஊர்களில் எல்லாம் மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம், ஆனால் திருவாரூரில் நித்திய பிரதோஷம், ஒவ்வொரு நாளும் பிரதோஷம்தான். ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவாரூர். அந்த தியாகராசர் பூசியை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் வேண்டும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சாமி அழகு, அவ்வளோ அழகு. அவருடைய முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், அவருடைய திருமேனியை பார்த்தவர் யாரும் இல்லை. அந்த பரம்பரையில் இருக்கிறவங்க தான் பார்த்துருக்குறாங்க. சந்தன காப்பு செய்திருப்பார். ரெண்டு திருவடியில் ஒரு திருவடி பங்குனி உத்திரம், ஒரு திருவடி திருவாதிரை காட்டுவார். ரெண்டு திருவடியும் ஒவ்வொரு சமயத்தில் ஒரு அடி தான் பார்க்க முடியும். அப்படி வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்த திருமேனியை பார்த்தவர் கிடையாது. ஆரூர் அவ்வளவு சிறப்பு. சாயந்திரமாக வந்துட்டார், சாரதி பூஜைக்கு தானே போயிருக்கணும், போகலை. அங்கே பறவைநாச்சியார் ஒரு கோயில் கட்டியிருக்கார், பறவையூர் திருவார் பறவையூர் திரு மண்டலின்னு பேர். மண் தளி, தளின்னா கோயில் அர்த்தம். பறவையூர் மண்டலியில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். ஊர் மக்கள், ஊர் அன்பர்கள் எல்லாம் திரண்டு வந்தார். சாமி ரொம்ப நாளாக ஊருக்கு போயிட்டு வரலையே அப்படின்ட்டு வந்து அவரோட பேசிக்கொண்டது. அங்கேயே இருந்தார். இரவு வந்தது, கோயிலுக்கு கிளம்புறார். ஆறு உலவும் செஞ்சடையார். கங்கையை சரசிலே வைத்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருக்கோயிலே இடை தெரிந்து ஏறுயர்த்தார் திருக்கோயிலில் அத்தையாமத்து இறஞ்ச வந்தணைந்தார். அத்தையாம பூஜைக்கு வந்து உள்ளே வந்தார். ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலில் போய் எப்பொழுது வழிபட வேண்டும் என்பது ஒரு கணக்கு இருக்கு. இப்போ சில பேரே கேட்பான், என்ன சார் கோயில், சும்மா டைம் கிடச்சது வந்தேன் சார் அப்படிமா. கோயிலுக்கு டைம் கிடச்சது வந்தானோ? இப்போ எல்லாம் டைமே இல்லை சார், போதது இல்லை சார், போதாத நேரம் சார் கோயிலுக்கு அப்படிங்கிறோம். போதாத நேரமா? அவனுக்கு போதாத காலம், கோயிலுக்கு வரத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாமா? தினம் வரணும், ஒவ்வொரு நாளும் வரணும். அப்படி வர முடியலன்னா வீட்லேயாவது சிவபூசை பண்ணணும். இவர் சாயந்தரம் வராமல் வந்ததுக்கு என்ன காரணம் என்னாரு, இடை தெரிந்து, காலம் பார்த்து சமயம் பார்த்து. சமயம் பார்த்து வருது என்பது எந்த கால பூசையிலே எதை கலந்து கொண்டால் என்ன விளையுன்றது கணக்கு இருக்கு. தீராத நோய் தீர வேண்டும் என்றால் காலங்காத்தால் விஸ்வரூப தரிசனம் முதல் பூசை. அந்த பூசையில தான் கொண்டு வந்து அப்பர் சுவாமியை நிறுத்திட்டு போனாங்க. குற்றாகினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன. அது எப்போ விடிய காத்தால நேரம் என்ன விடியல, அந்த நேரத்தில் பொழுது புலர்வதற்கு முன்பாக தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. நோய் தீர்வதற்கு பெருமானை வழிபடக்கூடிய நேரம் அந்த காலங்காத்தால முதல் பூசைக்கு முன்பாக பார்க்கணும். விஸ்வரூப தரிசனம் வாங்க, அந்த தரிசனம் ரொம்ப முக்கியம். சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாமல், வயிறு பிரச்சனை இல்லாமல் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். உச்சிக்கால பூஜை, நல்ல செல்வம் வேணும், சிறப்பு வேணும், புகழ் வேணும். சாரட்ச பூஜை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிணக்கு, அது தீரணும். அர்த்த ஜாம பூசை, இந்த அர்த்த ஜாம பூசையில் போனால் தான் இந்த கணவன் மனைவிக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அது இருந்தால் கணவன் மனைவி சேர்ந்து போகணும். போனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும். அப்போ இவர் சாயரச பூஜைக்கு போகலை, இவர் எதுக்கு போனார், அர்த்த ஜாம பூஜைக்கு. ஏறு உயர்த்த திருமூல் அட்டானத்து அர்த்த ஜாமத்தை இறங்கிய வந்தார், இடை தெரிந்து சமயம் பார்த்து வந்தார். என்ன சமயம்? அர்த்த ஜாம பூஜையில் போ. என்ன காரணம்னா, பரவநாச்சியார்ட்ட அவர் அந்த அம்மா கோபமாக இருப்பாங்கல்ல இங்கே திரு, அதனால் இந்த சண்டையை பிணக்க தீக்கிறதுக்காக அந்த சாமி அந்த நேரம் பார்த்து அர்த்த ஜாம பூஜையில் போய் கலந்துக்கிட்டா தான் அவர் வேகமாக அம்பாள் வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் தடுத்து நிறுத்தி, ஏன்ப்பா என்ன சமாச்சாரம், இந்த மாதிரி சண்டையாக இருக்க, நாளைக்கு பார்க்குறேன் இன்னிக்கே அப்படின்னு கேட்கலாம்ல. அர்த்த ஜாம பூசையில் பள்ளியறைக்கு போவார் சாமி. அப்போ கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக, நம்ம வாழ்வியல் சமயம் நம்முடைய சமயம், சைவ சமயம் என்பது வாழ்க்கையை ஒட்டி இருக்கும். சமயம் வேறு, வாழ்க்கை வேறு கிடையாது. ஒரு வாழ்க்கையோடு இணைந்து பின்னி பிணைந்தது நம்முடைய சமயம், இதை பிரிக்கவே முடியாது. காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு உறங்குகிறவருக்கு மித்த சமயத்தாருக்கு அப்படி கிடையாது. அது சமயம் தனியாக, வாழ்க்கை தனியாக. அங்கே சாமி உண்ணும்போது விஷயமே வேறு, இங்கே வந்ததுக்கப்புறம் ஊரில் இருக்க அத்தனை அக்கிரமம் பண்ணுறோம் அது வேறு சார், இது வேறு சாருங்களாம்.
அது எப்படி வேலையாக முடியும்? அப்போ இவர் அந்த மீளா அடிமை எடுத்து பாடுகிறாருங்க. மீளா அடிமை உமக்கே ஆளையே, பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னுக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. நிந்தாஸ்துதி. வாழ்ந்து போதீரே, நல்லா வாழ்ந்துக்கோ. வாழ்த்தாது, சில பேர் வாழ்த்துவான், ஆ வேலை கிடைச்சிச்சாமே, ஆ நல்லா இருப்போ. நல்லா இருந்தால் அர்த்தம் பொச பொசன்னு, ஆ நல்லா இரு நல்லா இரு, அதாவது உங்களுக்குலாம் கூட வேலை கிடைக்குது, ஆ நல்லா இரு அப்படிமா பொச பொசன்னு வாழ்த்துறது. நிந்தா சுதியாக வாழ்த்துறது, எனக்கு ஒரு கண்ணு தான், நீ மூணு கண்ணோட நல்லா இருந்துக்க போப்போ அப்படிங்கிற. வாழ்ந்து போதீரே, கண்ணு வந்துருச்சு, மண்டபத்தில் உட்காந்துருக்கேன். ரொம்ப முக்கியமான இடம் இந்த வினை கொள்கை, எங்கே கொண்டு போய் அந்த சேர்க்கிறார் நிறுத்துகிறாருன்னு அந்த ஒரு கருத்தை இன்னொரு கருத்து ரெண்டு கருத்தை வலியுறுத்துறேன்னா இந்த வினை கொள்கையில் நமக்கு தெரியும். மித்த சமாச்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், பிராரத்தம் ஆகாமியம்னு. இப்போ இவர் அந்த ஆளுங்களை அவங்க அம்மையார சமாதானப்படுத்துறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரி வந்துட்டேன் சொல்லு அப்படின்ட்டு. அந்த கண்ணு வந்துருச்சு, வந்து மண்டபத்தில் இருந்தார். அவங்களெல்லாம் பார்த்து கேட்டார்ல, போய் சொன்னியா வந்துட்டேன்னு சொன்னியா, எப்படி இருக்கிறா பரவாயில்லச்சியா அப்படின்னு கேட்குறேன். சொல்கிறாங்க எல்லோரும், ஐயோ சாமி ரொம்ப கோபமாக இருக்காங்க போல இருக்கு, எப்படி தெருமுனையிலே ரெண்டு ஆளை போட்டு வச்சுருக்காங்க, உங்கள் பேரை சொல்லிட்டு யாராவது வந்தால் கையை கால எடுத்துகிட்டு சொல்லுங்கள், நாங்கள் சும்மா சொந்தவிட்டு வந்துட்டு வந்த சாமி தப்பிச்சுட்டு வந்துருக்குறோம், அவ்வளோ கோபம். ஆமாம், எல்லாரும் தூங்குறாங்க, இவர் உட்கார்ந்துருக்காரு. எப்படி இந்த பிணக்க தீர்க்கிறது? சாமி வந்துட்டார், தொண்டர்கம் இடுக்கன் பொறுப்பறோன்னு கேட்டார். அடியாருடைய ஒரு துன்பத்தை சாமி பொறுத்துக்க மாட்டார், நேராக வந்துட்டார். என்னப்பா அப்படின்னார், சொல்றாரு பாட்டு, முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனாள் பால் என்னை அணைய ஒரு வினை செய்வீரில். சாமி பறவையார் ரொம்ப கோபமாக இருக்கிறார், இந்த பகையை தீர்த்து வைப்பதற்கு தேவரீர் நினைத்தால் தான் முடியும். தேவரி அவ்வளோதானப்பா, ஏன் இது கவலைப்படுற, சரி பண்ணிடலாம். நேராக போகிறார் கோவில் சிவாச்சாரியார் மாதிரி போகிறார், கதவை திட்டார், இந்த அம்மா கதவை திறக்கிறாங்க, வாங்க சாமி ஏதாவது பூஜைக்கு நாளைக்கு ஏதாவது சாமான் கொண்டு வரணுமா அப்படி தோழியை பார்த்து, என்ன நீ எடுத்து வைக்க, இல்லை இல்லைம்மா அதுக்காக வரல, சுந்தரம் வந்திருக்கான் போல இருக்கு. சாமி அவர் பேரை எனக்கு சொல்லாதீங்க, நான் ரொம்ப கோபமாக இருக்கிறேன். ஏம்மா என்ன சமாச்சாரம், வந்திருக்கிறான் வீட்டுக்கு வந்து வான்னு சொல்ல வேண்டியதா? அவர் திருவட்டூரில் என்ன பண்ணார்னு தெரியுமா உங்களுக்கு? ஆ கேள்விப்பட்டேன், நான் கூட கேள்விப்பட்டேன், அதனால என்னம்மா வந்துட்டான்ல கூப்பிட்டு வேண்டி தானே. சாமி நீங்கள் அவரை பற்றி பேசுறது தான் இங்கே நிற்காதுங்க, எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும், நீங்கள் போங்க. வந்துட்டார், என்ன சாமி கோபம், சமாதானம் அடித்தேன், என்னப்பா அவர் இவ்வளோ கோபமாக இருக்கு, நான் கூட எதிர்பார்க்க. சாமி கிண்டல் தானே பண்ணுறீங்க, உங்களால் முடியாதுன்னு யாரால முடியும், நான் இப்போ உயிரை விட இது அவசரப்படாத சுந்தரா, எல்லாம் உனக்கு அவசரம்தான், ஒரு தடவைக்கு ரெண்டு தான் தடவை முயற்சிக்கணும், உனக்கு எப்போவுமே ஒரு தடவை நடந்திருக்கா, எல்லாம் உனக்கு ரெண்டு ரெண்டு தானே. ஊரகங்களுக்கு ஒருத்தருக்கு கூட அடி எடுத்து கொடுக்கறதில்ல, உனக்கு பித்தா பரிசுன்னு ஒரு தடவை அடி எடுத்து கொடுத்தேன், தெல்லை வாழ் அந்த அடியா இருக்கும் அடியேன்னு ஒரு தடவை அடி எடுத்து கொடுத்தேன், உனக்கு பெத்த அப்பா அம்மா சடையனார் இசைஞானியார், வளர்த்த அம்மா அம்மா நரசிங்க முனையறையர், அந்த ஃபேமிலி ரெண்டு அப்பா அம்மா, உனக்கு கோலம் மறையவர் கோலமும் உண்டு அரச கோலமும் உண்டு உனக்கு, உனக்கு பாதிப்பா குதிரை போய் நீ நாகப்பட்டினத்தில் வாங்குவ, கடைசியில் யானை வாகனம், கடைசியில் கூட்டு போகிறதுக்கு யானை வாகனம், அப்புறம் உனக்கு வந்து திருவடி தீட்சை கொடுக்க வந்தால் தலையில் வைக்கிறதுக்கு ஒரு தடவையா ரெண்டு தடவை திருவடி தீட்சை கொடுத்தாச்சு, அப்புறம் நீங்கள்லாம் அவளை எதிர்பார்க்குறீங்க சொல்லுவாரா சொல்லுவாரான்னு, அதுவும் ரெண்டு இல்லையா, இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது. இப்போ தூது மட்டும் ஒரு தடவையில் யார் நடக்க போது, இரு நான் போய் எல்லாம் பண்ணிட்டு வரேன், நான் வரும்போது இப்போ ஃபுல் காஸ்டியூமில் வராரு. வந்த உடனே அந்த அம்மையார் வணங்குறாங்க, என்னம்மா சொல்கிறாரு, என்ன சாமி
நீங்களே அவருக்காக வந்துட்டீங்கன்னு சொன்னால் நல்லா என்ன அற்ப பதறு. அங்கூட இங்கு எளி வருவீருமானால் எளியனேன் இசையாது என் செய்வேன்னு கேட்டாங்க. நீங்களே அவருக்காக அங்கேயும் இங்கேயும் நினைக்கிறீங்க இந்த ராத்திரி நேரத்தில் அப்படின்னு சொன்னால் நான் எந்த உங்களுக்கு சாமி சரிங்க சாமி நான் சமாதி. இவர் ரொம்ப சந்தோஷமாக வராரு அங்கேருந்து, நல்லா கவனமாக கேட்கணும் தான் முக்கியமான பாயிண்ட்டு. அங்கேருந்து வேகமாக வரார், வருகிற பொழுது ரொம்ப வேகமாக வந்தாருன்றார் தெய்வச்சேக்கனர். கவி நயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராத்திரி நேரத்தில் திருவாரூரில் சிவலோகமாக காட்சி அளித்து தான். அங்கே இரவில் தாமரை மலருமா? மலராது. யார் சொன்னது? இரவு நேரத்தில் சிவபெருமானுடைய திருவடி தாமரை மலரானது அந்த தெரு முழுக்க மலர்ந்ததுன்னார். வேகமாக வர்றார், ரொம்ப வேகமாக வந்தார்ன்னார். எவ்வளோ வேகமாக சுந்தரன்ட்டு சொல்கிறதுக்காக ரொம்ப வேகமாக வந்தார். எவ்வளோ வேகமாக வந்தார்? ரொம்ப வேகமாக வந்தாரியா? எவ்வளோ வேகம்? தலையில் இருக்க கங்கை தண்ணி வெளியில் ததும்பி ததும்பி ஊற்றுச்சியா வெளியில்? அவ்வளோ வேகமாக வந்தார்ன்னார். நீடுக்கு நீடு நீர் கங்கை ததும்ப வந்தடைந்தார். வந்தவனையும் சொன்னார், சுந்தர கோபம் சரியாக போயிடுச்சு சாமி ரொம்ப நன்றி. இப்போ அவர் சொல்கிறாரு, வந்தம்பிடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் எந்த ஏ இனி என்பால் என்கிட என்றார். வந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் எந்த ஏ இனி என்பால் என்கிட என்றார். சாமி பந்தத்தையும் வீட்டையும் தீர்த்து அருள் செய்தீர், இனிமேல் எனக்கு என்ன இடர் உண்டு அப்படின்னு கேட்டார். இப்போ நான் கேட்குறேன், இவர் தூது போய் பந்தத்தை ஏற்படுத்தினாரா தீர்த்தாரா? ஏற்படுத்தினார். பந்தத்தை ஏற்படுத்தினார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பந்தம் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர் எனக்கு பந்தத்தை தீர்த்து வைத்தீர் அப்படின்னார். பந்தத்தை ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறார், பந்தத்தை தீர்த்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அதுதான் நுட்பம். என்னன்னு கேட்டால், இப்போ அவர் தூது அனுப்பிச்சது இந்த உலகத்தில் பரமநாச்சியாரோடு திரும்ப வாழ்ந்து மற்றவர்கள் போல உலக வாழ்க்கை வாழணுங்கிற கருத்தில் அவர் என்ன நோக்கம்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் எதுக்காக இந்த பிறப்பு வந்ததுன்னா, சங்கிலி நாச்சியாரையும் கமலினியாரையும் கமலினியும் அணந்திதியார் என்ற இருவரை இங்கே நந்தவனத்தில் பார்த்ததுக்காக இங்கே கீழே வந்தார். அங்கே நந்தவனத்தில் சிவனுக்காக பூ பறிக்க போன இடத்துல பெண்களை பார்த்ததுனால கீழே வந்தார். அதனால தான் பூமியில் அவருக்கு ரெண்டு கண்ணும் போச்சு. ஏன் கண்ணு போச்சுன்னு கேட்பாங்க. அப்போ அங்கேருந்து இங்கே வந்த பொழுது இந்த இருவருக்காக இந்த வாழ்க்கை வந்தது. அப்போ ரெண்டு பேரோடையும் வாழ்கிறார். இப்போ பரவனாச்சியாரோடு இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்படி வாழ்கிற பொழுது பறவையாரோடு பிணக்கு ஏற்பட்டு அந்த வாழ்க்கை பாதியில் நின்று போச்சுன்னு வச்சுங்க, சைக்கிள் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ சாமி என்ன பண்ணுவார், நீங்கள் ரெண்டு பேரும் சரியாகவே வாழலை, சண்டை அடிதடியுமா இருந்தது, அதனால் திரும்ப இன்னொரு தடவை பிறங்க அப்படின்னு இன்னொரு தடவை பிறப்பு வந்துடும். இது கண்டினியூ ஆகிடும். எப்பவுமே நான் முதல்ல என்ன சொன்ன, பகை இருந்தால் பிறப்பு உண்டு, பகை வந்துருச்சுன்னா பிறப்பு வரும். இப்போ சாமி என்ன நினைக்கிறார், இந்த பகை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அந்த பெண்ணோட வாழ்ந்த வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகிடணும், அப்போ தான் திரும்ப அந்த ஊழல் இருந்து பகை இருந்து அந்த பகைமை வளர்ந்தது. எப்பவுமே ஒருத்தரை நம்ம இங்கே பகைமையாக நினைக்கக்கூடாது. நான் அதை தான் முதலையும் சொன்னேன், பகைமை வந்து பிறப்புக்கு காரணம். ஒருத்தரை ரொம்ப பகைமையாக நாம் நினைக்கக்கூடாது. அவன் அவன் பேர் சொல்லாதீங்க சார், அவன் பேர் கேட்டதெல்லாம் வயது தெரியுது அப்படின்னு ரொம்ப ஒருத்தரை பகைமையாக நினைக்கக்கூடாது. ரொம்ப ஒருத்தரை பகைமையாக நினைச்சா அடுத்த ஜென்மத்தில் ரெண்டு பேரையும் புருஷ முண்டாடியாக போட்டுருவேன். சண்டை தானே ஒரு ஜென்மம் முழுக்க போடுது. நான் முதல்ல இது உண்மையாக இருக்குமோ இருக்காதோன்னு நினைச்சேன். ஆனால் சில வீடுகளை பார்க்கும்போது சென்னை அப்படிதான் இருக்கும் போல இருக்கேன்ட்டு. ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க, காலையில் ஆரம்பிக்கும் சண்டை. ஆரம்பிச்சதுன்னு அந்த அம்மா சொன்ன, சாயந்தரம் வந்து உன்னை வச்சுக்கிறேன்ட்டு. சாயந்தரம் வந்த உடனே விட்ட இடத்துல கரெக்டாக இருக்கும். எங்கள் அப்பனை பற்றி என்ன சொன்னீங்க நீங்கள்? ஆ, உங்கள் அப்பா ராஜராஜ சோழன், கல்வெட்டில் எழுதி வைப்பாங்க. ஜிது வெகு ஜோராக நடக்கும் சண்டை. அதாவது இந்த பகைமை என்கிற அந்த உணர்விலிருந்து விடுபடணும் நம்ம. அதுதான் வினையே, அதுதான் விருப்பு வெறுப்பு என்பது இந்த பகைமை உணர்வுக்கு அடிப்படையாக அமைவது. அவர் சொல்கிறார், பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தார். இந்த வினை தீர்ந்துருச்சு. ஏன் இப்போ பரவனாச்சியாரோடைய ஊடல் தீர்ந்து போச்சு, அவ்வளோதான், இந்த பிறப்போட முடிஞ்சிச்சு, இனி பிறப்பை கண்டிப்பாக பண்ண வேண்டாம். வீடுங்கிறது ஒன்றும் கிடையாது, நேராக சிவலோகத்தில் போய் நின்று பக்கத்தில் நின்று வருகிறவர்களுக்கு திருநீர் கொடுக்க வேண்டிய வேலை அது வந்துருச்சு.
அது திரும்பவும் அந்த போஸ்ட் வந்துருச்சுங்கிறது இங்கே கம்ப்ளீட் ஆனாதான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பகைமையை நீங்கணும். அதனால் அந்த அம்மையார் தன் மீது இவ்வளோ கோபமாக இருக்கிறார்களே, அந்த கோபத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. என்ன அவர் தான் அனுப்பிச்சு வச்சார். இப்படி ரெண்டு பேரும் மேலேருந்து கீழே வந்தவங்க அவங்களுக்குள்ளே சண்டை நடித்து இவங்க பிறப்பு தொடரக்கூடாது, இவங்க திரும்பவும் மேலே வந்துவிட வேண்டும் என்கிற காரணத்திற்காக சுவாமியே தூது போய்த்தான் அதை சரி பண்ண முடியுன்னு கேட்டாரே தவிர, மற்றவர்கள் நினைப்பது போல உலக வாழ்க்கை வாழ்வதற்காக தூதும் அனுப்பவில்லை, அவரோட சேர்ந்தும் வாழவில்லை. நாம் அதைத்தான் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம அதனாலதான் கடைசியில் அஞ்சு களத்தில் வந்து அவர் வளமாக வந்து நின்று அப்படி சொல்லுகிறார், வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன். சாமியும் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுக்கு என்னை என்ன வச்சுட்டு இருக்கேன், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எதுக்காக சாமி நான் இருக்கணும், திருத்தொண்டத்தவங்க பாடிட்டேன், சங்கிலி நாச்சியாரை திருமணம் பண்ணியாச்சு, பரவல் நாச்சியாரையும் திருமணம் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சே, எதுக்கு என்ன வச்சுருக்கிறேன் கேட்டுட்டு இப்படி வளமாக வரத்துக்குள்ள கைலாயத்தில் சாமிக்கு சங்கல்பம் பண்ணார். அவ்வளோதான், அப்படி நினச்ச உடனேக்கே திருமால் பிரமன் இந்திரன் எல்லா தேவர்களும் அசம்பிள் ஆயிட்டாங்க. சாமி கூப்பிட்டீங்களா, சுந்தர வரையங்களப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறோம், கூட்ட வந்துருங்க. சரிங்க சார். திருவசன சாமி எங்கிட்ட அருமையான கருடவாகனம் அது மேலே ஏறி உட்கார வச்சா நொடியில் வந்துடும். வேணப்பா. ஒன்றே பிரம்மன் சாமி எங்கிட்ட அன்னவாகனம் ரொம்ப சாஃப்ட் படலி அருமையாக கூப்பிட்டு வந்துடுவோம். வேண்டாம்ப்பா. இந்திர உடனே நம்ம தேர் மேகத்தேர் இருக்கு சாமி, அதுலேயே கூப்பிட்டு வந்துடுறேன், டர்புலன்ஸ் எல்லாம் இருக்காது, கூப்பிட்டு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா. என்ன எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாங்கிற இருந்தாள். அப்புறம் என்ன இவருடைய ரிஷபத்தை அனுப்ப போகிறாரா, அது லொடக்கு லொடக்குன்னு வந்துட்டு என்றைக்கு வந்து சேர்வில் இந்த மாட்டு வண்டியில் சேர்ற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களா. அப்படி திரும்பி பார்த்தாராம், அங்கே நின்றுட்டு இருந்தான் ஒருத்தன் அப்படின்னாராம். அவன் போய் கூப்பிட்டு வந்தானோ, கூப்பிட்டு வந்தா வெள்ளை யானை, இந்த பக்கம் 1000 தந்தம், இந்த பக்கம் 1000 தந்தம், அதுக்கு பேர் ஐராவணம்னு பேர். இந்திரன்ட்டு இருக்க யானை பேர் ஐராவதம், அது ரெண்டு ரெண்டுக்கு தந்தம் இருக்கும். இது ஐரா வனம், பக்கத்துக்கு 1000 தந்தம் கொண்டு அந்த யானை வெள்ளை யானை அப்படி ஜம்முன்னு அந்த தேர்ப்பா அந்த யானை பாகம் பேர் வானன்னு பேர். அவனை தான் அவர் பார்வை பார்த்தார். அப்படி கூப்பிட்டு வந்தான் அவன், உயரம் இவ்வளோ உயரம் அப்படி பார்க்குறாங்க எல்லாம். திருமால் இத்தனை நாளாக ஷெட்டிலேயேவா நிறுத்தி வச்சுருந்தாங்க, நமக்கு ஒரு நாள் கொடுத்துருந்தா மகாலட்சுமி உட்கார வச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருக்கலாம். மனுஷன் இந்த மனுஷனும் போறதில்லை, நமக்கும் கொடுக்கறது இவ்வளோ அருமையா நிக்கிறே அடே அப்பா ஆ அப்படின்னு அப்படி வியந்து அப்படி பார்த்தார். எல்லாரும் பார்க்கும்போதே அனுப்பிச்சு வச்சார். இவர் அப்படி வளமா வந்து வாசல்ல வராரு, வெள்ளையானை நிக்கிது பக்கத்தில் அத்தனை பேரும். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து பதிவு பண்ற யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க என்னை கூட்டு பொறுத்துக்கு. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் எல்லாம் வந்து நிற்கிறாங்களா, வந்து நின்னோன்னு என்ன விஷயம்னு கேட்டார். அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு யார் சொல்கிறார், திருமால் கூப்பிட்டு வர சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளை திடீர்னு அப்படி கூப்பிட்டு இருந்தால் என்ன, யாராவது திடீர்னு சாமி இங்கே பிரசன்னமாயி வரவங்களாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன சாமி, இது முன்னாலேயே சொல்லக்கூடாது, கேஸ் ஆஃப் பண்ணாமல் வந்துருக்கிறேன், கதவை பூட்டுனா என்ன தெரில, இந்த லெக்சர் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் போல தெரியுது, நீங்கள் முதல்ல அவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிது. யாருக்கு போகத்தோணும், ஒரு பாட்டி சொல்லிட்டு வச்சு கட்டையில் போகிறேன், எங்கே விட்டாலும் எங்கே ஓலையன்னு தெரியல, இதுங்கிட்டே கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏட்ட தொலைச்சிட்டாம்பில் இருக்க அந்த பாவி இங்கே கிடந்து கஷ்டப்படுறானேன்னு கத்திக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் டக்குன்னு வந்து நின்றுட்டான், யார் அவன் கண்ணங்கரேன்னு கருக்கட்ட மாதிரி, யார் நீ, நான் தான் ஜாட்டி யமதர்மன், எதுக்கு வந்தேன், நீ தான் ஏட்டை காணா போய்கிட்டேன் ஏட்டை காணா போய்கிட்டேன்னு சொன்னேன்ல, ஆமாம் ஏட்டை காணா போயிட்டேன் காணா போயிட்டேன் திட்டிகிட்டே இருந்தல, ஆமாம் ஏட்டையெல்லாம் காணா போகல, தேவர் பத்திரமா வச்சுருக்கேன் பா போலாம்
அடகட்டையில் போகிறவனே, ஏதோ பேத்திக்கு சொன்ன நிஜமாவே வந்துட்ட, பேத்தி கல்யாணம் ஆகணுண்ட முடிச்சிருந்த அப்படியா? சரி, பேத்திக்கு என்ன வயசு? இப்போ தான் பிறந்திருக்கேன். யாருக்கு பொத்து? சுந்தரர் வாசலுக்கு வந்திருக்காரு. வாசலுக்கு வந்த உடனே கூப்பிடுறாங்க, ஒன்றும் யோசிக்கல, சொல்லாமல் வந்துட்டோமேனு நண்பனை மட்டும் யோசிக்கிறார். ஏறி உட்காந்தார், போயிட்டார். அப்படி மந்திர மாமுனிவன் கிவன் ஆரண, மந்திர மாமுனிவன் கிவன் ஆரண, எம்பெருமான் நன் தமருன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. உபமணி முனிவர் கேட்கிறாராம், யார் இது இப்படி போறது? இவ்வளவு சிறப்பா இந்த யானையில யாரும் போய் நான் பார்க்கலையே, சிவபெருமான் கூட இந்த யானையில போகலையே, இவ்வளவு சிறப்பா இந்த யானை மேல ஆரோகணித்து போகிற பெருமான் யார் அப்படின்னு கேட்ட உடனே சிவன் சொன்னா, நம்ம சொந்தக்காரன் அப்படின்னா, நன் தமர் அடியார்கள் எல்லாம் தான் அவருக்கு உறவு. அடியார்களை தன்னுடைய சொந்தக்காரன் என்று சொல்லுவாராம் பெருமான். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இப்ப வினைகள் என்று அது சொல்லுவது, இந்த உறவு பகை என்ற இருமை நிலை நீங்குவதுதான் அந்த பிராரத்த வினையிலிருந்து விடுபடுகின்ற நிலையிலே ஆகாமியத்தை கழிப்பது. ஆகாமியம் சரியாயிடுச்சுன்னு சொன்னா, இங்கே நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய ஆட்டிடியூட் பேசுறதுல, நினைக்கிறதுல, செயல்படுவதில், இந்த மூன்றிலேயும் நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய எண்ணம், நம்முடைய மொழி, இந்த மூணு சரியாகும்னா, விருப்பு வெறுப்பு சரியாக போச்சு, ஆகாமியம் சரியாக போச்சுன்னா, ஆகாமியம் சரியாயிடுச்சுன்னா சஞ்சீதத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு சாமி வந்துடுறாரு, குரு அனுப்புகிறார், அதை கிளியர் பண்ணுது. அப்போ குருவோட வேலை சஞ்சீதத்தை கிளியர் பண்ணுறது. சஞ்சீதம் கிளியர் ஆகிடுச்சுன்னா பிறப்பு கிடையாது, ஏன்னா அங்கேருந்து ஒன்றும் ஸ்டாக் இல்லை. ஆகாமியம் சரியாயிடுச்சு, பிராரத்தம். இந்த பிராரத்தத்தை பற்றி மட்டும் ஒரு செய்தி சொல்லணும். பிராரத்தம் என்பது அனுபவ ரீதியாக கழிப்பது. இப்போ அதுதான் நம்ம இப்போ என்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோமோ அந்த அனுபவத்தை பெறுவது. அது அலையலையாக வந்துக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன், இப்படி அலையலையாக வருகிற இந்த பிராரத்த வினையிலிருந்து நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும். பிராரத்த வினை ஒருவரை வந்து தாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிராரத்த வினை தாக்குகிற பொழுது அவர் பிரபஞ்ச தொடர்போடு இருக்கணும், பிரபஞ்ச தொடரோட இருக்கணும். எலக்ட்ரிக் கரண்ட்டு உங்களுக்கு ஷாக் அடிக்கணும்னா நீங்கள் எர்த்தாக இருக்கணும். 440 volts போகிற கம்பியில் பிடிச்சிட்டு நீங்கள் தொங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷாக் அடிக்காது. ஆனால் கால் தரையில் பட்டுச்சு எர்த்தாச்சுன்னா காலி, அப்படி தானேங்க இல்லையா? எர்த்தானா தான் சர்க்யூட் கம்ப்ளீட்டாக, இல்லைன்னா எத்தனை பெரிய ஹை வோல்டேஜ் லைனையும் தொட்டுட்டு நிற்கலாம். ஆனால் கால் எர்த்து பட்டுச்சுன்னா தொலைஞ்சிது. அப்போ அந்த நாம் இப்போ ஒரு வினை வருது, என்னை தாக்குது அப்படின்னா, அதை தாக்கிறதுக்கு என்ன சூழ்நிலை, அதுக்கு கரெக்டான வாய்ப்புன்னு கேட்டால், நான் பிரபஞ்ச தொடர்போடு இருக்கணும். நான் பிரபஞ்ச தொடர்போடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது தாக்காது. இப்போ அதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்கிறார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உன் தமக்கு உணமன்றே. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர், அந்த வினையினால இந்த பயன் வந்தது, இந்த வினையினால இந்த துன்பம் வந்ததுன்னு சொல்றிய. சமணர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய சமயத்தையும் சொல்லுது, அதனாலதான் இது வருதுன்னு. அப்ப உய்வினை, அதுக்கு என்ன ரிலீஃப்? உய்வு, அதுக்கு என்ன ரிலீஃப்? நீ யோசனை பண்ணியா? உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு குணமன்றே. நீ வந்து அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? பிராரத்த வினையிலிருந்து எப்படி நீங்குவது? பிராரத்த வினை தாக்கிற பொழுது அதனுடைய தாக்குதலிலிருந்து எவ்வாறு தம்மை காத்து கொள்வது? உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு குணமன்றே. கை வினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடிகோம் செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். சத்தியம் பண்ற திருநீலகண்டம்னா சத்தியம்னு அர்த்தம். அப்ப கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடிகோம் செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம்.
அப்போ அந்த செய்வினை என்று சொல்லக்கூடிய நம்முடைய வினையின் பயன்கள் வருகிறது. நம்மை தாக்காமல் இருப்பதற்கு நாம் பிரபஞ்ச தொடர்போடு இருக்கிற பொழுது தான் அது தாக்கும். பிரபஞ்ச தொடர்பு இல்லாமல் சிவத்தொடர்போடு நின்னம்னா தாக்காது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நமக்கு இப்போ மேலே வந்து இப்போ நம்முடைய ஆயுட்காலம் பிரம்மா படைத்த உடனேயே டேட்டா வந்து யமனுக்கு அனுப்பிச்சிடும். யமன்கிட்ட டேட்டா இருக்கும், அவங்க கேலண்டரு வாங்கி மாட்டியிருப்பானா என்ன ஜிஆர்டி கேலண்டர் அப்படிலாம் கிடையாது. அங்கே கவுண்டர் ஒன்று இருக்கும், அது வந்து கவுண்ட் டவுன். இப்போ நம்ம கவுண்ட் அப்பு தரேன், ஒரு வயசு ஆச்சு, ரெண்டு வயசு ஆச்சு, பத்து வயசு ஆச்சு, நம்ம ஏறுறோம். அவன் அப்படி இல்லை, எங்கள் ஊர் சிக்னல் எல்லாம் அப்போ சிவப்பு வந்தவுடனே 60 வரும், 59, 59, 58, 56 அப்படி கவுண்ட் டவுன் ஆகும். அது மாதிரி தான் நம்ம ஏஜ் ஆக மேலே கவுண்ட் டவுன். அப்போ அப்படி பார்த்துட்டே இருப்பான் நம்ம கவுண்ட் ஒன்று 59, 58 அப்படின்னு கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி 0 வந்தவுடனே டபுக்குன்னு வந்துடுவான் தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்போ இந்த கவுண்ட் டவுன் இதில் வந்து இந்த கவுண்ட் டவுன் ஆனது நம்ம உலகத்தில் இயல்பாக இயங்கி கொண்டு இருக்கிற பொழுது அது கண்டினியூஸாக ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கவுண்ட் டவுனை பற்றி இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன் பின்னால், இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை அதுக்கு அதை சொல்கிறேன் நான். இன்னும் சொல்லப்போனால் அது என்ன ஸ்கேலில் இருக்கும்னா மூச்சு காற்று ஸ்கேலில் இருக்கும் அது. சரி, அப்படி இறங்கிக்கிட்டே வருது, 59, 58, 57, 56 அப்படி கவுண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கவுண்டரு அது கவுண்ட் டவுன் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அது நம்ம உலகத்தில் எல்லா செயல்களும் செய்து கொண்டிருக்கும் போது ஓடிக்கொண்டிருக்கோம். நீங்கள் எப்போ சிவபூசைன்னு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நின்றுடும். சிவபூஜை செய்து ஆத்மார்த்தமான சிவபூசை, ஆத்மார்த்தமான உள்ள மண்போடு செய்யப்படுகிற சிவபூஜை செய்கிற பொழுது அந்த சிவபூசை காலத்தில் கவுண்டர் ஓடுறதில்லை, நின்றுடும். சிவபூசையை முடிச்சுட்டு திரும்பவும் அந்த உலகாயுதமாக உலக மேட்டரில் வரும்போது திரும்ப ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, சிவபூஜை செய்யப்படுகிற காலம் உங்கள் ஆயுள் கணக்கில் வராது. இது என்ன சார் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? முன்னமே சிவபூஜை செய்கிற அதைத்தான் அடாப்ட் பண்ணார் மார்க்கண்டேயர். யமன் வந்து பிடிக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது அந்த நேரம் பார்த்து சிவபூஜையில் உட்காந்துட்டார். இப்போ சிவபூஜையில் உட்காருங்கிற பொழுது அந்த காலம் வந்து ஆயுள் கணக்கில் வராது. இவர் 0 வரும்னு வெயிட் பண்ணுறது முன்னாடியே வந்துட்டாங்க, போகிறதுக்குள்ளே 0 கரெக்டாக வந்துடும்ட்டு வந்தான். வந்த நேரத்தில் இவர் சிவபூஜையை தொடங்கிட்டார், நின்றுடுச்சு கவுண்டர். அதனால தான் அவனுக்கு அன்றைக்கி புரிஞ்சுது, ஓ சிவபூஜை பண்ணால் நின்றுடும் கவுண்டரு அப்படிங்கிறது நமக்கு விவரம் தெரியுது. இனிமேல் சரியாக பார்த்துக்கிற சாமின்னு பிளாஸ்திரியை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கிளம்பினான் அவன். அப்போ அந்த சிவபூஜை என்பது எதற்கு என்று சொன்னால், அந்த சிவபூஜை செய்கிற பொழுது யார் ஒருவர் சிவசிந்தனையோடும் சிவபூஜையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வினை தாக்கம் இல்லை. அப்போ பிராரத்த வினையாக இருந்தாலும் வரும், வரும், ஆனால் வராது. அதே தான் செய்வினை வந்து வராமல்ல வந்து யமை தீண்ட பெற திருநீல கண்டம் செய்வினை வந்து வந்து நிற்குங்க. இப்போ நாம் வந்து அந்த சிவ நினைவோடு இருக்கிற பொழுதும் சிவனை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிற பொழுதும் சிவ சம்பந்தமான செயல்களை செய்து கொண்டு இருக்கிற பொழுதும் சிவனோடு சம்பந்தப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுதும் வினை தாக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. அது அது எப்போ தாக்கும்னு சொன்னால், உலகத் தொடர்போடு இருக்கிற பொழுது, இந்த உலகார்த்தமாக இருக்கிற பொழுது தான் அது அட்டாக் பண்ணும். உலகார்த்தமாக இல்லாமல் சிவார்த்தமாக இருக்கிற பொழுது அதை அட்டாக் பண்ண வரும், நிற்கும். எந்த நேரத்தில் அந்த வினை வர வேண்டுமோ அந்த நேரத்திலே வந்து தாக்கவில்லைன்னா வினை அதுக்கப்புறம் தாக்குவதற்கு உரிமை இல்லை. இந்த நேரத்துக்கு வர வேண்டிய வினை அது வந்துச்சு, தாக்க முடியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த வினை தான் வரும், வந்து நிற்கும். அதுக்கு அடுத்த வினை வந்து நிற்கும். இப்போ முந்தி போன வினைகள்லாம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தாக்க முடியலன்னா நின்றுடும். சரி, அப்போ அது என்ன ஆகும்? இவரை தாக்கலை, ஆனால் வினையை டிசிபேட் பண்ணாமல் முடியாது, அது வந்துருச்சு. வினை பயனை அனுபவிக்காமல் வினை தீராது. இப்போ நம்மகிட்ட வந்துச்சு, நம்ம சிவனோட நின்றோம், அது நின்றுடுச்சு, அங்கேயே நிற்குது. இப்போ அதுக்கு என்ன வழி? சிவபெருமான்கிட்ட போகுமானா சிவபெருமானுக்கு வினை பயன் கிடையாது, அனுபவமே கிடையாது அதுக்கு. இப்போ திருக்கோயிலுக்கு போகிறோம், திருக்கோயிலுக்கு போன எல்லா மூர்த்தமும் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா சாமியும் ஒருத்தர் மட்டும் நமக்கு முதுகை கட்டிட்டு உட்காந்துருப்பார். யார்? சண்டிகேஸ்வரர். அவர் ஒருத்தர் தான், நம்ம சங்காத்தமே வேணான்ட்டு
நம்ம சபாச்சாரமே வேணான்ட்டு அவர் அந்த பக்கமாக பார்த்துட்டு உட்காந்துருப்பார். நம்ம விடுவோமா என்ன அவரை? நல்லா போங்க நீங்கள் அப்படியே சுற்றி அந்த பக்கமாக போய் அவர் அப்படி சொடுக்கிட்டு அவரை கையை வேகமாக அடித்து ஏண்டா கையை திட்டுறேன்னா செவிட்டு சாமி சார் விட்டா ஹீரிங் ஏடே வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு நூலெல்லாம் பிச்சு போட்டு அதெல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சண்டிகேஸ்வரில் அங்கே உட்காந்துருக்கிற ஒரு விசார சர்மர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விசார சர்மர் வந்து ரெண்டு இடத்துல இருப்பார் நாயனார். 63 நாயன்மார்கள்லேயும் இருப்பார். சண்டிகேஸ்வரராகவும் உட்காந்துருப்பார். ரெண்டு இடத்துல இருக்கிற பெரிய நாயன்மார் அவர். அவரை தான் அந்த போஸ்டில் உட்கார வச்சார் நம்ம சிவபெருமான். சண்டிகேஸ்வரர் தான் சிதம்பரத்தில் இருக்கிறவர் வந்து பிரம்மா. சண்டிகேஸ்வரர் பிரம்மா வந்து தான் சிதம்பரத்தில். சிதம்பரத்தில் தனியும் சன்னதி பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருக்கிற இடத்துல 4 சிரசோடு பிரம்மா உட்காந்துருக்கு. பிரம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிற ஒரே கோயில் சிதம்பரம் தான், வேறு எங்கேயும் கிடையாது. திருவாரூரில் யமன் சண்டிகேஸ்வரர், யம சண்டேஸ்வரர்னு இருக்கான். இவன் பயந்துட்டு இன்னொரு சண்டிகேஸ்வரர் கொண்டு வச்சுட்டான். ஆனால் உண்மையிலே அங்கே யமன் சண்டிகேஸ்வரர். அங்கே திருவாரூர் மண் தலம். திருவாரூர் என்ன? திருவாரூர் மண் தலம். சிதம்பரம் ஆகாசம். திருவாரூர் ஸ்டார்டிங் பாயிண்ட், சிதம்பரம் ஃபினிஷிங் பாயிண்ட். சிதம்பரத்தில் பிரம்மா சண்டிகேஸ்வரர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, திருவாரூரில் யமன் சண்டிகேஸ்வரர் ஃபினிஷிங் பாயிண்ட்டு. திருவாரூரும் சிதம்பரமும் ரொம்ப ரொம்ப அற்புதமான கனெக்ஷனு ரெண்டுமே. திருவாரூர் சிதம்பரம் பற்றி அப்புறம் நான் இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ சொல்கிறேன். அந்த ரெண்டு தலத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இதில் அங்கே சண்டிகேஸ்வரர் இந்த ரெண்டு தலத்தை தொற்று இந்த எல்லா தலத்துக்கும் பர்மனெண்ட்டாக அப்பாயின்மெண்ட்டாரு விஜயாத சர்வரை. இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒருத்தர போட முடியாது. விசார சர்மரே எல்லா கோயிலுக்கும் சண்டிகேஸ்வரர்னு போட்டார். அப்போ அந்த சண்டிகேஸ்வரர் இங்கே உட்காந்துருக்காரு, அவர் நேரு கனெக்ஷன் யாருக்கு? சிவபெருமானுக்கு டைரக்ட் கனெக்ஷன். அப்போ அந்த டைரக்ட் கனெக்ஷனாக இருக்கும்பொழுது சிவபெருமானுக்கு அனுபவ பாத்தியது கிடையாது. அங்கே கொண்டு போய் சுண்டல் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த சுண்டல் எடுத்து சண்டிகேஸ்வரருக்கு தனி நைவேத்தியம் கிடையாது. அதை தான் எடுத்துக்கொண்டு போய் நைவேத்தியமாக நிவேதனம் பண்ணுவாங்க. அவர் தான் கேட்பார் சிவபெருமான் சண்டிகேஸ்வரர் பார்த்து என்ன எப்படி சுண்டல் எப்படி இருந்தது சாமி? சுண்டல் ஓகே, தேங்காய் தான் கொஞ்சம் அழுகல், சாமிக்கு தான் பரவாயில்லன்னு திருவி கொண்டு போட்டான் சாமி அப்படின்ட்டுருவார். வஸ்திரம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை தூக்கி அவர்கிட்ட அவர்கிட்ட தான் கொடுப்பாரு. இந்தப்பா வஸ்திரம் போட்டிருக்காப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரு. சாமி நடுவில் எலி கடிச்ச ஓட்டை இருக்கு சாமி, கடைக்காரன் சொன்னான் இவர் சாமிக்கு தான் பரவாயில்லன்னு டிஸ்கவுண்ட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டான் சாமி அப்படின்னு இவ்வளோ இவ்வளோத்தையும் போட்டு கொடுப்பார் அவர். அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டிகேஸ்வரருக்கும் மூலவருக்கும் நேர் தொடர்பு, குறுக்க போகக்கூடாது நம்ம. அதுதான் சண்டிகேஸ்வரில் வளமாக வரக்கூடாது. சண்டிகேஸ்வரில் போய் இப்படி வழிபட்டுட்டு திரும்ப வந்த வழியிலேயே ரீட்ரேஸ் பண்ணி போயிடணும். அது சொன்னாதானே தெரியும். நம்ம ஊர் ஆளுக்கு எது சொன்னாலும் தெரியுமா, கேட்கவும் மாட்டேங்கிறான். இப்படி போகாதுன்னா கேட்கலண்ணா அப்படியே சுற்றுறான். சரி இவன் சுற்றுறான்ட்டு அங்கே செவரு கட்டிட்டாங்க, மொத்தக்கல் சோறு அந்த இவ்வளோ உயரத்தை கட்டிட்டாங்க. அப்படி போக முடியாது இல்லைன்னு நம்மளை கட்டு கட்டு நான் தாண்டுவேன்ல, தாண்டி தாண்டி குச்சி வரலாம் என்ன பண்ணுறது. அப்போ இந்த சண்டிகேஸ்வரரை வளம் வரக்கூடாது. காரணம் என்ன? சண்டிகேஸ்வரர் மூலவரோட நேரடி தொடர்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலவருக்கு அதுக்கு மூலவரோடு நேரடியாக இருக்கிறவர் நந்தி ஒருத்தர், வாகன நந்தி. வாகன நந்தியினுடைய மூக்கு அங்கே நேராக சிவலிங்கத்தினுடைய உந்தித்தானத்துக்கு போகும் இந்த மூச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் அனுபவ பாத்தியதை சண்டிகேஸ்வரர் விசாரிச்சு அவருக்கு தான் எல்லாமே அனுபவம் முழுக்க. சிவனுக்கு எந்த அனுபவம் கிடையாது. அப்போ வெனை வந்து இங்கே நிற்கிது. நம்ம வெனை இங்கே நிற்கிற அடியாரு சிவனையே நினைத்து கொண்டு இருக்கிறார், சிவபூஜை செய்கிறார், இல்லை சிவசம்பந்தமான ஏதோ ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அந்த வினை வந்துடுது, அப்படியே வந்து நிற்கிது. இவர்கிட்ட சேரலை, டைம் தாண்டி போச்சு. இப்போ அந்த வினை திரும்ப சிவன்கிட்டையும் போக முடியாது. என்ன பண்ணுறது இந்த வினையை? சிவபெருமான் என்ன பண்ணுவார்னு கேளுங்க. இந்த வினை இங்கே நிற்கிறதுல அதை ஏதாவது அனுபவிச்சு தான் தீர்க்க முடியும், இல்லாட்டி முடியாது. அவரும் அனுபவிக்க முடியாது, இவருக்கும் வர முடியாது. அப்போ அதை என்ன பண்ணுவாரா? இந்த சிவன் நினைவாகவும் சிவபூஜையும் பண்ணிட்டு இருக்கிற இவர் இருக்கிறாரு, இவருக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணுவான்ல, அவனுக்கு போனஸாக கொடுத்துருவாரு. அவ்வளோதான். நன்மை தீமை மட்டுமில்லை, நல்வினையும் அப்படித்தான். நல்வினை வரும், அப்படி வந்து நின்னுடன் சேராது.
ஏன்னா இவர் தான் சிவசம்பந்தமாக இருக்கார், வினயச்சரத. இப்போ நல்வினை புண்ணியம் என்னத்தை பண்ணுறது? இந்த அடியாருக்கு யாராவது நன்மை பண்ணியிருப்பாங்களே, சாப்பாடு போட்டிருப்பாங்க, தொன்மை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு போனஸாக தூக்கி இதை கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், அப்படித்தான் அது கூட வருது. சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு தீங்கு செய்கிற பொழுது வருகிற வினையை பயனை காட்டிலும், ஒரு அடியாருக்கு தீங்கு செய்கிற பொழுது அந்த பயன் பன்மடங்காக பெறுகிறதற்கு காரணம் இதுதான். இதுதான் நடக்கும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்கள் இதில் நான் சென்னையில் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பொழுது, நான் ஒயிட்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும் ஆயிரம் விளக்கு பகுதியில், அங்கே தான் கார்னரில் எங்கள் ஆஃபீஸு, அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே நான் டெக்னிக்கல் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் ஒரு நாள் காலையில் 10:30 ஆஃபீஸுக்கு போயிட்டேன், கையெழு போட்டாச்சு, ரூமுக்கு வந்துட்டேன். வந்திருக்கும்பொழுது அங்கேருந்து ஒருத்தர் நண்பர் வந்தார், அவர் அங்கே வேலை செய்கிறவர், அவர் ஒரு லாயர். எங்களுக்கு லாயர் ஒரு டீமும் உண்டு அங்கே, எங்களுடைய வழக்கு சம்மந்தமாக போகுது. அவர் வந்தவர் என்ன பண்ணார், சிவகுமார் இங்கே ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னார். உட்காருங்க, என்ன சமாச்சாரம்? ஒன்றும் இல்லை, காலையில் நான் வந்துட்டு இருந்தேன் டூ வீலரில், அந்த ஜெமினி ஃப்ளைஓவரில் ஏறி இறங்கி இப்படி போகிற பொழுது அந்த மசூதிக்கு பக்கத்தில், ஆயிரம் விளக்கு மசூதிக்கு பக்கத்தில் ஒரு கார் முன்னால் போன கார் நின்றுடுச்சு. நான் நிறுத்த முடியல, டக்குன்னு போய் பின்னால் மோதிட்டேன். மோதினவுடனே அந்த காரில் இருக்க டிரைவர் உடனே இறங்கி என்னை பார்த்தார், அப்புறம் ஏறி உட்காந்துட்டார். நான் சாரி சொன்னேன், அப்புறம் போயிடுச்சு. நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன், 10:00 வந்துட்டேன். திடீர்னு இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் அங்கேருந்து வந்துட்டார். போலீஸ்காரர் வந்து, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் நான் என்ன சார் பண்ணேன், வரும்போது ஒரு வண்டி இடிச்சிங்கள் சார், வந்து பிரேக் பட்டேன் அப்பவும் கூட திடீர்னு நினச்சி போய் மோதிருச்சு சார். சாதாரணமான வண்டியில் மோதி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அவங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே ஏதாவது சமாதானம் போயிருக்கலாம், அது ஒன்றும் ஆகலை. ஆனால் நீங்கள் மோதின வண்டி விஜிலன்ஸ் கமிஷனருடைய வண்டி, விஜிலன்ஸ் கமிஷனருடைய வண்டி, விஜிலன்ஸ் கமிஷனர் வண்டி அப்படி மோதினோடனே டிரைவரை பார்த்து நம்பரை நோட் பண்ணி இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் நாங்கள் கேஸ் பதிவு பண்ணோம் சார், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. சாதாரணமான ஆளுக்கு கூடவே மோதிருந்தால் பிரச்சனை வேறு, விஜிலன்ஸ் கமிஷனருக்கு மோதினா வழக்கு பதிவு பண்ணி, அதே போல் தான் சாதாரண ஆள்கிட்ட வம்பு பண்ணால் பரவாயில்ல, அடியார்கிட்ட போய் வம்பு பண்ணால் விஜிலன்ஸ் கமிஷனர்கிட்ட போய் வம்பு பண்ண கதை வந்து போலீஸ் இப்போ அவர் ஏன் என்கிட்ட வந்தார்னு கேட்டால், விஜிலன்ஸ் கமிஷனருடைய மாப்பிள்ளை என் ஃப்ரெண்டு, அவர் எனக்கு ரொம்ப தோஸ்து, அது எப்படியும் சென்று பட்டார். யார்ட்டும் போய் ஒத்துருக்காரு, சிவகுமார் போய் பாரு, அவருக்கு அவர் ஃப்ரெண்டு, அவர் மாப்பிள்ளை அப்படின்னு. என்கிட்ட வந்தார், முத்துகிருஷ்ணன் பேர். அப்புறம் என்கிட்ட வந்தார், வந்தவொடனே நான் என்கிட்ட வந்தேன்னு சொன்னேன், சரி நான் சொல்கிறேன். அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணேன், அது பரவாயில்லைங்க சிவகுமார், நான் பார்த்துக்கேன், நீங்கள் டோன்ட் வரினார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸை, அப்புறம் அவர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் ஆஃபீஸு ஃப்ரெண்டு தான் அவருன்னு அவர் சொல்லி அது சரியாகிட்டு வச்சுங்க. இப்போ எதுக்கு சொல்ல வருதுன்னா, சாதாரணமான ஒரு ஆள்கிட்ட தப்பு பண்ணிட்டா கூட பரவாயில்ல, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கிட்ட போய் ஒரு தப்பு பண்ணால் அது எப்படி பன்மடங்காப்பு? அது போல் அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு செய்கிற ஒரு சின்ன உதவியும் பெருசாகிடும், ஒரு சின்ன தீங்கு கூட பெருசாகிடும். அதனால தான் ஆகையினாலே வினைகள் என்பது, பிராரத்த வினைகள் என்பது வந்து தாக்கும். ஆனால் தாக்குகிற பொழுது யார் ஒருவர் ஏகனாகி இறை பணி நிற்க, எந்த பணியில் இருந்தாலும் இது சிவப்பணியாகவே கருதி சிவ நினைவாகவே இருந்து அப்படி அதிலேயே செல்கிறவர்களுக்கு இந்த பிராரத்த வினை தாக்கம் மிக மிக குறைந்து போகிறது என்பதுதான் அடிப்படை கொள்கை என்று சொல்லி, இந்த வினை கொள்கையினுடைய அடிப்படைகளை ஓரளவு உங்களுக்கு எடுத்து சொன்னேன். வினைகள் என்பது தவிர்க்கப்பட முடியாதவை, அந்த வினைகளை செய்கிற பொழுது ஆகாமியமாக செய்யப்படுகிற விருப்பு வெறுப்பு என்பதிலே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். விருப்பு வெறுப்பை சரி செய்து கொள்கிற பொழுது நம்முடைய சஞ்சிதமானது கரைவதற்கான ஏற்பாட்டை சிவபெருமான் செய்கிறார். அப்போ விருப்பு வெறுப்பு ஒருத்தருக்கு இல்லைங்கிறத வெளியில் இருக்கிறவர் எப்படி டிசைட் பண்ண முடியும்? உள்ளே இருக்கிறவனுக்கு தான் தெரியும், அவன் தான் உள்ளேயே இருக்கிறான், உயிரோடு ஒன்றாய் வேற அதுக்கு தெரியும் அவனுக்கு. இவன் வந்து எந்த விருப்பும் எந்த வெறுப்பும் இல்லாமல் இருக்கிறான், இவன் வந்து சமநிலையில் இருக்கிறான், அந்த நடுநிலையில் இருக்கிறான், இருவினை ஒப்புன்னு பேர். நிலையில் இருக்கிறான்னு அவருக்கு உள்ளே இருக்கிறவங்க தான் கன்வின்ஸ் பண்ணணும், வெளியில் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவர் உடனே அதற்கான இந்த சஞ்சித வினிகளை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். சஞ்சித வினிகள் தீர்ந்து ஆகாமியும் சரி செய்த பிறகு பிராரத்த வினியில் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், என்ன வேணால் செய்யலாம், ஆனால் மனம் முழுவதும் சிவத்தை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் சிவனுடைய கருணை என்பதிலே விலகாமல் அதையே பற்றி கொண்டு இருக்கிற பொழுது இந்த ஆகாமிய வினைகளில் தீர்ந்து
சஞ்சீவனியும் தெரிந்து பிராரத்தவனியனுடைய தாக்கமும் குறைவதற்கு வாய்ப்புகள் அற்புதமாக விளங்குகின்றன. அவர்களுக்கு வாழ்விலே இனிமை நிச்சயமாக காத்திருக்கிறது என்று சொல்லி இந்த அளவிலே